எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் மின்னல் வேகத்தில் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அதி சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம், விளக்கு ஏற்றி வைக்க வேண்டாம், பரிகார பூஜை எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனா பணத்தை ஈர்க்க முடியும், வசியம் செய்ய முடியும். நிறைய பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். நம்முடைய தந்திரத்தின் மூலம், நாம் செய்யக்கூடிய வேலையின் மூலம் அதிக லாபமும் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதற்காக செய்யக்கூடிய தந்திரமான பரிகாரங்களை தாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பணத்தை ஈர்க்கும் இந்த தாந்திரிக வித்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கும் மிகவும் நல்ல விஷயங்கள் மட்டுமே வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் 100 கிராம் கடுகு. நீங்க எடுக்கும் டப்பாவின் அளவை பொறுத்து இதை 150 கிராம் அல்லது 200 கிராம் என்று அதிகப்படுத்தியும் செய்துக்கலாம், எந்த தவறும் கிடையாது. நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே கடுகுதான். ஒரு சிறிய உண்டியல் அல்லது ஒரு சிறிய டப்பா உங்களுடைய வசதியை பொறுத்து எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக், சில்வர், எந்த வகையில் இருக்க டப்பாவை வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்திற்கு நாம பயன்படுத்திக்கலாம். உண்டியலாக இருந்தா இந்த சாவி போட்டு பூட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த உண்டியலை பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் உள்ள போடுற காசை ஈஸியா எடுக்கவும் முடியும். எந்த டப்பாவாக இருந்தாலும் முதல்ல அதுல கடுகு போடணும். கடுகுக்கு உள்ள வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களில் மட்டும் 5 ரூபாய் நாணயத்தை அடியில போற மாதிரி புதைத்தும் வைக்கணும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் 5 ரூபாயை இந்த கடுகு டப்பாக்குள் போடலாம். ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம். இதற்கு எந்த தீட்டும் தடையும் கிடையாது. டப்பாவை திறந்து பார்த்தா நாணயம் யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, கடுகு மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க என்று அடுத்தவர்களிடம் ஒரு பொழுதும் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. இந்த 2 ரகசியம் மட்டும்தான் இந்த பரிகாரத்தில் ரொம்பவும் முக்கியம். ஒரு வாரத்திற்கு 2 நாள், 4 வாரத்திற்கு அதன் உள்ளே 8 5 ரூபாய் நாணயங்கள் சேர்ந்தும் இருக்கும். அதாவது ஒரு மாதம் முழுவதும் இந்த கடுகு டப்பாக்குள்ள நாணயங்களை போட்டுக்கிட்டே வருவீங்க. ஒரு மாதம் முடிந்ததும் அந்த கடுகு டப்பாக்கு உள்ளே இருக்கும் 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து நீங்க தான தர்மம் போன்ற காரியத்திற்கு மட்டும்தான் செலவும் செய்யணும். மொத்தமாக 40 ரூபாய்க்கும் உணவு பண்டங்களாக வாங்கி தானம் செய்தாலும் சரி, அப்படி இல்லைனா 5 ரூபாயாக ஒவ்வொருவருக்கும் தானமாக கொடுத்தாலும் சரி, இப்படி 5 ரூபாயை கடுகு டப்பாவில போட்டு வச்சுட்டு தானத்திற்கு என்று நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுல 5 மடங்கு அதிவேகமாக பணம் சேரவும் ஆரம்பிக்கும். கடுகிற்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு. அந்த டப்பாவில் பணத்தை போட்டு வைத்தால் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும். அதே பணத்தை நீங்க தானமாக செய்யும் பொழுது அதற்கான பலன் பல மடங்காக உங்க கைக்கு வந்தும் சேரும். இதுதான் இந்த பரிகாரத்தின் சூட்சமம். ஆனா நீங்க தானம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யவே கூடாது. மற்ற நாட்களில் மட்டும்தான் தானமும் செய்யணும். 3 மாதத்திற்கு 1 முறை மட்டும் பழைய கடுகை எல்லாம் தண்ணீர்ல கொட்டி அந்த தண்ணீரையும் கடுகையும் சேர்த்து அப்படியே செடிகள்ல கொட்டிருங்க. இந்த 3 மாதத்திற்குள்ளேயே உங்களுடைய நிதி நிலைமையில் நல்ல வித்தியாசங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக தெரியும். அதற்கு பிறகு யார் சொன்னாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யாம நிறுத்தவே மாட்டீங்க, தொடர்ந்து செய்துகிட்டும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடம் வந்து ஒட்டிக்கவும் செய்யும். நம்பிக்கையோடு இந்த கடுகு பரிகாரத்தை செய்து பாருங்க, பலன் நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.